ஓம் சாந்தி. 11/11/2021 இன்றைய சோமான். நான் உண்மையான சேவாதாரி ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். நிரந்தரமான யோகியாக இருப்பதை போன்று நிரந்தரமான வெற்றியாளர் ஆகிவிட்டால் உண்மையான சேவாதாரி ஆகிவிடலாம். ஏனெனில் வெற்றியடைந்த ஆத்மா ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் அனுபவத்தை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுடைய இந்த மாற்றத்தை பார்த்து பல ஆத்மாக்களுக்கு சேவை தானாகவே நடந்துவிடும். அவர்களுடைய கண்கள் ஆன்மீகத்தன்மை அனுபவம் செய்ய வைக்கிறது. நடத்தை பாபாவின் சரித்திரத்தை சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறது. நெற்றியிலிருந்து மஸ்தக்மணி ஆன்மீக ஒளி சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட தனது அவ்யக்த முகத்தினால் சேவை செய்யக்கூடிய விசேஷமான ஆத்மாவைத்தான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 11/11/2021 முரளியின் சாரம். ரிவைஸ். 11/11/1989 மதுபன் அவ்யக்த பாப்தாதா. தலைப்பு சுபபாவனை, அதாவது நல்ல உணர்வு மற்றும் சுபகாமனா விருப்பம், அதன் மூலம் சூட்சுமமான சேவை. இன்று உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பாப்தாதா உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய தனது உதவியாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உலக நன்மை செய்யும் காரியத்தில், தந்தையின் காரியத்தில் அனைத்து குழந்தைகளும் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள குழப்பமான ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொருவரின் மனதிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நடந்தாலும் சுற்றினாலும் எந்த விதமான காரியம் செய்தாலும் மனதில் இந்த நல்ல உணர்வு இருக்க வேண்டும். சுபபாவனை என்றாலே சக்திசாலியான எண்ணம். அனைத்து சக்திகளின் மூலம் எண்ணங்களின் வேகம் தீவிரமாக இருக்கும். எந்த அளவுதான் விஞ்ஞானம் அதிவேகமான சாதனங்களை உருவாக்கட்டும், அவை அனைத்தையும் விட அதிவேகமான எண்ணங்களின் சக்தியாகும். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கான சுபபாவனை வைக்கிறீர்கள், அதாவது இந்த ஆத்மாவிற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற சக்திசாலியான நல்ல மற்றும் தூய்மையான எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள். உங்களுடைய எண்ணம் அல்லது உணர்வு உருவாக்கி மேலும் அவர்களுக்கு ஆத்மாவாகிய எனக்கு யாரோ ஒருவர் விசேஷமாக அமைதி மற்றும் சக்தியின் உதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களில் எனக்கு தைரியம் மற்றும் தகுதி போதுமான அளவு இல்லை, ஆனாலும் பாப்தாதாவின் அதிகப்படியான உதவியினால் இந்த காரியம் எளிதாக வெற்றி அடைந்து விட்டது, இந்த தடை முடிந்துவிட்டது என்று இப்பொழுதும் பல குழந்தைகள் அனுபவம் செய்கிறார்கள். அதேபோன்று சூட்சமான சேவை அதிக வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்றால் மனம் புத்தி சுமையில்லாமல் இருக்க வேண்டும். இதற்காக விசேஷமான முறையில் கவனம் தனிமை மற்றும் ஒருமுகப்படுத்துதல் வேண்டும். இதற்கடுத்து டீச்சர்களுடைய வகுப்பு நடைபெற்றது. டீச்சர்களிடம் தந்தை பேசுகின்றார். மேலும் வரதானம் தனது மாற்றத்தின் மூலம் நிரந்தரமாக வெற்றியை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரியாக. ஸ்லோகன் விசேஷத்தன்மை மற்றும் குணங்கள். வள்ளல் கொடுத்த பரிசு, வள்ளலை பாருங்கள் மனிதனை பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சுபபாவனை பற்றி, அதாவது நல்ல உணர்வு, எப்படிப்பட்ட எண்ணம் எழ வேண்டும், அதனுடைய விளக்கத்தை கூறுகின்றார். அது என்னவென்று பார்ப்போம். அதை பற்றிய விசார சாகர மந்தனம் செய்வோம். அதாவது
உலகத்தில் உள்ள குழப்பமான ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டுமென்று இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொருவரின் மனதிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நடந்தாலும் சுற்றினாலும் எந்தவித காரியம் செய்தாலும் மனதில் இந்த நல்ல உணர்வு இருக்க வேண்டும். நல்ல உணர்வு என்பதுதான் சுப பாவனை. பக்தி மார்க்கத்திலும் பாவனை இருக்கிறது. ஆனால் பக்தி நிறைந்த ஆத்மாக்கள் குறுகிய காலத்தில் நன்மைக்காக விசேஷமான பாவனை இருக்கிறது. ஞானம் நிறைந்த ஆத்மாவாகிய குழந்தைகளாகிய உங்களின் ஞானம் புரிந்து கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் உருவாக்கும் நன்மையின் பாலனை பாவனை சதா காலத்திற்காகவும் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் பல பிறவிகள் மகிழ்ச்சியாகவும் பிராப்தி முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வு தற்சமயத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் உங்களுக்கு இருக்கும். சுப பாவனை என்றால் சக்திசாலியான எண்ணம். அனைத்து சக்திகளின் மூலம் எண்ணங்களின் வேகம் தீவிரமாக இருக்கும். எவ்வளவுதான் விஞ்ஞானம் அதிவேகமான சாதனங்கள் உருவாகட்டும், அவை அனைத்தையும் விட அதிவேகமானது எண்ணங்களின் சக்தியாகும். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அல்லது எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்காக சுப பாவனை வைக்கிறீர்கள், அதாவது இந்த ஆத்மாவிற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று, அப்பொழுது அந்த ஆத்மா கூட அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை செய்யும். எப்படிப்பட்ட தடைகளில் இருந்தும் தந்தை எனக்கு வெற்றி அடைய வைத்து விட்டார், தடைகளை முடித்து விட்டார் என்ற அனுபவத்தை செய்வார்கள். அதுபோல மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் நீங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. சூட்சுமமான சேவை அதிவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்றால் இதற்காக விசேஷமான முறையில் கவனம் வைக்க வேண்டும். தனிமை மற்றும் ஒருமுகப்படுத்துதல். அப்படி என்றால் என்னவென்று சற்று விசார சாகர மந்தனம் செய்வோம். தனிமையை விரும்பக்கூடிய ஆத்மாக்கள் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இடையிடையில் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒதுக்கி தனிமையை அனுபவம் செய்ய முடியும். தனிமையை விரும்பக்கூடிய சக்திசாலி ஆகிவிடுகிறார்கள். தனது சூட்சும சக்திகளான மனம் புத்தியை எந்த சமயம் வேண்டுமோ எங்கு வேண்டுமோ ஒருமுகப்படுத்த முடியும். வெளிப்புற சூழ்நிலைகள் குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் தனிமையை விரும்பும் ஆத்மா ஒருவருக்குள் ஒரு நொடியில் ஒருமுகப்படுத்த முடியும். கடலுக்கு மேல் பகுதியில் அலைகளின் சப்தம் எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் அலைக்கழித்தாலும் கடலுக்கு அடியில் அலைக்கழிப்பதில்லை. எனவே ஒருவருக்குள் பாபாவின் நினைவில் இருக்கும் பொழுது ஞான கடலுக்குள் சென்று விட்டால் குழப்பங்கள் முடிந்துவிடும், ஒருமுகப்படுத்த முடியும். கேட்டீர்களா? சூட்சும சேவை என்னவென்றால் சுபபாவனை, சுப விருப்பம் என்ற வார்த்தைகள் அனைவரும் தான் சொல்கிறார்கள். ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து கொண்டு நடைமுறையில் கொண்டு வருவதினால் பல ஆத்மாக்களுக்கு உடனடி பலனை அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சூட்சுமமான சேவை என்று விளக்கம் பார்ப்போம். தந்தை கூறுகின்றார், டீச்சர்களுடைய சந்திப்பில் அவர்களுக்காக சொல்கின்றார், சேவை செய்வதுதான் ஆசிரியர்களின் முக்கியத்துவம் சேவையாக இருக்கிறது. ஒருவேளை சேவை வெளிப்படையாக தெரியவில்லை என்றால் அவர்களை தகுதி வாய்ந்த ஆசிரியரின் பட்டியலில் கணக்கிட முடியாது. ஆசிரியர்களின் மகான் தன்மை சேவையாக இருக்கிறதல்லவா? சேவையின் நுட்பமான ரூபத்தை கேட்டீர்கள். வார்த்தைகளின் சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் வார்த்தை மற்றும் மனதின் சுப பாவனை என்ற சேவையும் இணைந்தே இருக்க வேண்டும். வார்த்தைகள் மற்றும் உணர்வுகள் இரட்டை வேலை செய்யும். இந்த சூட்சும சேவையின் பயிற்சி நெடுங்காலமாக, அதாவது இப்பொழுதிலிருந்து செய்ய வேண்டும். ஏனெனில் வரக்கூடிய காலங்களில் சேவையின் வடிவமைப்பு மாறிக்கொண்டே இருக்கும். பிறகு அந்த நேரத்தில் சூட்சும சேவையில் தன்னை பிஸியாக வைத்து கொள்ள முடியாது. வெளிப்புற சூழ்நிலைகளில் புத்தியை கவர்ந்து இழுத்து கொண்டே இருக்கும். அப்பொழுது ரிசல்ட் என்னவாக இருக்கும்? நினைவு மற்றும் சேவையில் சமநிலை வைக்க முடியாது.
ஆகையால் இப்பொழுதிலிருந்தே தனது மனம் புத்தியின் சேவையின் கோட்டை சோதனை செய்யுங்கள். ஆசிரியர்களுக்கு சோதனை செய்ய வருகிறதல்லவா? டீச்சர்ஸ் மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள், அதனால் அவர்கள் தெரிந்திருப்பதால் தான் கற்றுத்தருகிறார்கள் அல்லவா? இப்பொழுது தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/11/2021 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். எப்படி விசேஷ நாட்களில் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்களோ, சாதனை செய்கின்றார்களோ, அப்பொழுது மன ஒருமை நிலைமைக்காக விசேஷ கவனம் செலுத்துகின்றார்கள். அதேபோன்று சேவாதாரி குழந்தைகளுக்கும் கூட இந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் வர வேண்டும். சகஜ யோகத்தின் சாதனையாவது சாதனங்கள் மீது, அதாவது இயற்கையின் மீது வெற்றி அடைவது. இந்த சாதனம் இல்லாமல் இருக்க முடியாது என்று அப்படி இருக்கக்கூடாது. இந்த சாதனம் கிடைக்கவில்லை, அதனால் எனது நிலை மேலும் கீழாகிவிட்டது, இதை கூட விடுபட்ட வாழ்க்கை என்று கூற முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று நவம்பர் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆன இன்று ஐக்கிய நாடு சபை இன்றைய நாளை சாலை விபத்து நாளாக அங்கீகரித்துள்ளது. ஆகையால் இராஜயோகிகளாகிய சகோதர சகோதரிகள் மாலை 6:30 முதல் 7:30 வரை தந்தை பரமாத்மாவின் நினைவில் இருந்து தனது மாஸ்டர் இரக்க மனம் உடையவராக இருந்து சாலை விபத்தில் சரீரத்தை விட்ட அனைத்து ஆத்மாக்களுக்கும் தங்களது அமைதியின் அலைகளை தரவும், மேலும் நமது அன்பான சிரத்தாஞ்சலியை செலுத்துவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21/11/2021 அவ்யக்த முரளி. குணங்களான சிந்தனை ரிவைஸ். 27/11/1989 சுப பாவனை என்றால் சக்திசாலியான எண்ணம். மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் வீணானது இல்லாமல் இருக்க வேண்டும். வெளிப்புற சூழ்நிலைகள் குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் தனிமையை விரும்பும் ஆத்மா ஒருவருக்குள் நொடியில் ஒருமுகப்படுத்த முடியும். தனது மனம் புத்தியின் சேவையின் கோட்டை சோதனை செய்யுங்கள். குமாரிகள் என்ன செய்கிறார்கள்? வேலையில் நயா பைசாவிற்காக கூடைகளை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? குமாரிகளை பார்த்து பாப்தாதாவிற்கு நகைப்பு வருகிறது. யார் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறார்கள். சேவையில் தகுதிதான் அனைத்தையும் விட பெரியதாகும். குமாரர்கள் என்றாலே பிரச்சனைக்குரியவர் ஆவதல்ல, பிரச்சனைகளில் தோல்வி பெறுபவர் அல்ல. குமாரர்கள் குமாரிகளை விடவும் நம்பர் முன்னால் செல்ல முடியும். ஆனால் தடைகளற்ற குமாராக இருக்க வேண்டும். பல குமாரர்கள் தங்களுக்கு ஒரு துணை இல்லை, யாராவது துணையாக இருக்க வேண்டும், ஒரு துணை வேண்டும் என்ற தடையை எதிர்கொள்கிறார்கள். ஒரு சில குமாரர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு துணையை உருவாக்கி கொள்கிறார்கள். ஒரு சிலர் பேசுவதற்காக அமர்வது போன்ற துணையை உருவாக்கி கொள்வதற்கான எண்ணம் வருகிறது. அப்படிப்பட்ட குமாரர்களும் இருக்கிறார்கள். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த துணையையும் உருவாக்குவதில்லை, துணையை வைத்துக் கொள்வதில்லை. எப்பொழுதும் பாபாவின் துணையில் இருக்கக்கூடிய குமாரர்கள் சதா சுகமாக இருக்கிறார்கள். குமாரர்களின் அதிசயமே அதிசயம்தான் என்று உலகம் உங்களின் குணங்களை புகழ் பாடும். ஒருவர் மற்றவர்களின் சம்ஸ்காரங்களின் இரகசியத்தை தெரிந்து கொள்வது, சூழ்நிலைகளை தெரிந்து கொள்வது, இதுதான் ராஜயுக்த மனநிலையாகும்.
விசேஷத்தன்மை மற்றும் குணங்கள் வள்ளல் கொடுத்த பரிசு. வள்ளலை பாருங்கள், மனிதனை பார்க்காதீர்கள். ஓம் சாந்தி.